தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இதுவரை தெரிய வந்துள்ள முடிவுகளின்படி திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இதுவரை தெரிய வந்துள்ள முடிவுகளின்படி எழும்பூர், பரமக்குடி, குன்னூர், விளாத்திக்குளம், ராமநாதபுரம், கலசப்பாக்கம், பெரம்பலூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, விருதுநகர் ஆகிய 10 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களும், கிள்ளியூர், குளச்சல், உதகமண்டலம், திருவாடானை ஆகிய 4 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களும், நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். எழும்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் இ பரந்தாமன் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக கூட்டணியின் ஜான் பாண்டியனை 39,485 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். பரமக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் முருகேசன் அஇஅதிமுகவின் சதன் பிரபாகரனை 13,285 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் க. ராமச்சந்திரன் 4,105 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கலசப்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பேசூதி சரவணன் 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், திருச்சுழி தொகுதியில் போட்டியிட்ட மற்றொரு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் வெற்றி பெற்று தத்தமது தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டனர். விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ARR சீனிவாசனும் வெற்றி பெற்றுள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் அஇஅதிமுகவின் ஜூட்தேவை 45,542 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் மீண்டும் வெற்றி பெற்று தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். உதகமண்டலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கணேஷும் பிஜேபி வேட்பாளர் போஜராஜனை வீழ்த்தி தொகுதியை தக்க வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கரு மாணிக்கம் 13,316 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நாகை மாலி வெற்றி பெற்றுள்ளார். இதுவரை தெரியவந்துள்ள முன்னணி நிலவரங்களின்படி திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் தான் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் பின்தங்கியிருந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் 9வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் இ. கருணாநிதி 9,882 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் 10வது சுற்று முடிவில் 197 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 18வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் 14,896 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 15வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் நாசர் அதிமுக வேட்பாளர் பாண்டியராஜனை காட்டிலும் 27,352 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். போவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் 17வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி 45,430 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 19வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரன் அதிமுக வேட்பாளர் ஹரியை விட 18,448 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 5வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் 3,660 கூடுதல் வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 6வது சுற்று முடிவில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் 4,274 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது.
இத்தொகுதியில் ஏழாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் 5,352 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணாவை விட 1,926 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் வரலட்சுமி மதுசூதனன் 11,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் எஸ் ஆர் ராஜா அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையாவை விட 7,402 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஏழாவது சுற்று முடிவில் முன்னாள் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் 11,098 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். காரைக்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் 11வது சுற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி 12,023 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சிவகங்கையில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் 6,476 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. அஇஅதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று 70 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அக்கட்சி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி 3 தொகுதிகளிலும் பாமக 6 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 92,000 மேற்பட்ட வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் கே பி அன்பழகன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தம்மை அடுத்து வந்த திமுக வேட்பாளரை விட 29,007 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை விட 21,896 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மேலும் கூடலூர் தொகுதியில் அக்கட்சியின் பொன் ஜெயசீலனும் வால்பாறை தொகுதியில் அமுல் கந்தசாமியும் சிதம்பரம் தொகுதியில் பாண்டியனும் வெற்றி பெற்றுள்ளனர். சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அவிநாசி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். அமைச்சர்கள் தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும் எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூரிலும் முன்னிலையில் உள்ளனர். அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் முன்னிலையில் உள்ளனர். எனினும் அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் சி வி சண்முகம் ராஜேந்திர பாலாஜி பெஞ்சமின் ராஜலட்சுமி வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளனர். அஇஅதிமுக கூட்டணியில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபியின் எம் ஆர் காந்தி திமுகவிடமிருந்து இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும் வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் சரஸ்வதி மொடக்குறிச்சி தொகுதியிலும் முன்னணியில் உள்ளனர். பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்ட பாமக தலைவர் ஜி கே மணி உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த 6 வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனா்.